வணக்கம் விவர்ஸ், நான் உங்கள் மகா பேசுகிறேன். வெல்கம் டு மகா சூப்பர் பிளாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி பதிவில் சூப்பரான கமகமகமன் வாசனையான ஒரு சண்டே பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க. இந்த சண்டே பிரியாணியில் அந்த பாஸ்மதி ரைஸு உடையாமல் பல பலன்னு அப்படியே பெருசாக அப்படியே இருக்கிற மாதிரி எப்படி பண்ணணும், ரொம்பவும் ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்பவும் ஜூஸியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் எப்படி சூப்பராக பிரியாணி பண்ணுறது, சண்டே பிரியாணி பண்ணி எப்படி கலக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த பாஸ்மதி ரைஸு முழு நீளத்தோட அப்படியே உடையாமல் வந்திருக்கு. சரி, வாங்க சீக்கிரமாக உள்ளே போய் வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன், கால் கிலோ இருக்குங்க. அதுக்கு ஒரு 15 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு டீஸ்பூன் சோம்பு, 6 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, புதினா இலைகள் கொஞ்சம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, அவ்வளோதாங்க மசாலா பொருட்கள். இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்தோடனே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நைஸாக இருக்குன்னு. வெஜிடபிள்ஸில் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, 10 நம்பர்ஸ் பீன்ஸு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எலுமிச்சைப்பழம் ஒரு கால்வாசி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காளான்னு சூப்பராக வெள்ளை வெள்ளையு இருக்குது பாருங்கள். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3-4 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டேன். அதுக்கப்புறம் லெமன் ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இப்போது அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சுருக்கோங்க. குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த பிரியாணி பண்ணோம்னா சூப்பரான வாசமாக இருக்கும், வீடே மணக்கும். தேங்காய் எண்ணெய் கூட 3 டீஸ்பூனு நெய் ஊற்றுறேன். நெய் உருகிடுச்சு. இப்போது 2 பிரிஞ்சி இலை போட்டேன், 1 ஸ்டார் முக்கு போட்டேன், ஒரே ஒரு ஏலக்காவும் போட்டேன், கல்பாசி 2 துண்டு போட்டேன். பிரியாணி தூக்கலாக இருக்கும். கசகசா 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், நல்லா பொறிட்டோம். இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன் எல்லாத்தையும் போடுறேன், தக்காளியை போடுறேன், நல்லா வதக்கி விடுறேன். இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, புதினா இலைகள் பேஸ்ட்டு போடுறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்க இப்போவே புதினா வாசம் தூக்குது, அந்தளவு வாசமாக இருக்குது வீடு. இப்போது காரத்துக்கு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் மசாலா தூள், பிரியாணி மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கிறேன். இந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். எண்ணெய் எல்லாம் சுண்டி மேலே வரணும். பாருங்க எண்ணெய்லாம் எப்படி மேலே வந்திருக்குன்னு. இப்போது 1 டீஸ்பூன் உப்பு ரைஸ்க்காக, 1/2 டீஸ்பூன் உப்பு வெஜிடபிள்ஸ்க்காக, மொத்தம் 1/2 டீஸ்பூன் போடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்றேன். இப்போது ஒரே 1 கரண்டி தயிர் ஊற்றுறேன். லெமன் கால்வாசி லெமனில் லைட்டாக பிழிஞ்சிடுறேன், ஃபுல்லாக பிழிய தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்றேன். இப்போது கட் பண்ணி வச்ச கேரட் எல்லாம் போடுறேன், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, லெமனில் ஊறின காளானையும் போடுறேன். பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்றேன். வெஜிடபிள்ஸும் மசாலாவும் ஒன்றுக்கொன்று நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போது அரை மணி நேரம் ஊறின பாஸ்மதி ரைஸை அப்படியே போடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்றேன். இப்போவே வாசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு தண்ணி கரெக்டாக 1/2 டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றுறேன். 1 கிளாஸ் ரைஸுக்கு 1/2 கிளாஸ் வாட்டர், அவ்வளோதாங்க முடிஞ்சது வேலை. இது எல்லாத்தையும் ரொம்ப கலக்காமல் லைட்டாக கலக்கணும். ஏன்னா அரிசி உடையாமல் அப்படியே பார்த்து பார்த்து மொல்லமாக லைட்டாக கலக்கணும். இப்போது இது மேலே இந்த புதினா தலைகளை தூவிட்டுடலாம். மேலே போடுற இந்த சூப்பரான புதினா தலைகள் தான் ஹாலில் உட்காந்துருக்கவங்கள கிச்சனுக்குள்ளே கூட்டு வந்துடும், அந்தளவு வீடே மணக்க செய்யும். இப்போது நம்ம குக்கர் மூடி எடுத்து மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரே 1 விசில், விசில் வந்தவுடனே நம்ம இறக்கிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் திறந்து பார்க்கணும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக கமகமன்னு வாசனையோட சூப்பரான சண்டே காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பாஸ்மதி ரைஸ் பாருங்கள் அப்படியே முழுசாக இருக்குது, எதுவும் உடையவே இல்லை. அப்படியே போட்ட ரைஸு வெந்து அப்படியே முழுசாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு ஹாட் பேக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் ஆற விட்டீங்க அப்படின்னா அப்படியே எல்லாம் எரியிடும், சூப்பராக இருக்கும். பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதில் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸு உடையாமல் முழுசாக இருக்கிறது தாங்க ஸ்பெஷலு.
அந்த இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் கலந்து எல்லா மசாலா பொருட்களும் கலந்து ஒரு வாசனை கொடுக்கும் பாருங்க. அடடா சூப்பராக A1 ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இதை அப்படியே நம்ம அழகாக சர்வ் பண்ணிடலாம். இந்த சண்டே சூப்பரான பிரியாணிக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக கேரட்டு வெங்காய பச்சரியாக தாங்க இருக்க முடியும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கும் இதை பார்த்தவுடனே கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணுதா? கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் லைக்கை கொடுத்துருங்க, ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்மளுடைய இன்னொரு சேனல் அருள் ஜோதி ஜோதிட சேனல் இருக்குங்க, அந்த சேனல் போய் பாருங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த சேனலில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கோங்க.